Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே இதமா இருக்க மாதிரியான ஒரு குழம்பு தான் செய்ய போறோம். இந்த குழம்புக்கு நீங்க பருப்பு வேக வைக்க வேண்டாம். புளி எல்லாம் ஊத்தாம சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு சில பேர் வந்து பொரிச்ச குழம்பு, குருமா குழம்பு அப்படினு கூட சொல்லுவாங்க. இந்த குழம்பை நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும். எல்லா வகையான டிஃபனுக்குமே நீங்க சைடு டிஷா வச்சுக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா 2 பிரிஞ்சி அடுத்ததாக சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டை 2 இந்த சைஸில், 3-4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன பீஸ் நட்சத்திர சோம்பு. அதிகமாக நட்சத்திர சோம்பு போட்டுறாதீங்க. இப்போ போட்டிருக்க சாமான்கள் எல்லாம் பொரிஞ்சு சவக்கட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நீளமாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செவக்க வதங்கக்கூடாது, வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த சமயத்தில் இதில் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை மட்டும் கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வகைகள்லாம் சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம். இதில் சேர்க்க போகிற மசாலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு தூளை பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். சப்போஸ் குழம்பு பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு இந்த எண்ணெயிலே இந்த மசாலா கருகிடாமல் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துருக்கோங்க. நறுக்கினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த குழம்புக்கு தேவையான 1/2 அளவு உப்பு 1 டீஸ்பூன் இப்போ சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி உங்களுக்கு நல்லா குழஞ்சு வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழைவாகி எண்ணெய் பிரிய வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த குழம்புக்கு சேர்க்க போகிற காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா 1 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 2 சின்ன சைஸில் முருங்கைக்காய் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட வெறும் முருங்கைக்காய் மட்டும் இருக்குதுன்னா கூட இந்த குழம்பு போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட காய்கறிகள் எது இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலாலே, அதாவது 3-4 நிமிஷம் நல்ல மிதமான தீயிலே வதக்கி விடுங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இது வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு நம்ம 1 தேங்காய் விழுது அரைக்கணும். அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு 1 சின்ன மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், அதாவது 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கலாம். கூடவே இதில் சேர்க்க போகிற சாமான்கள்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசக்கசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/10 மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுன்னு நரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் விழுது அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த காய்கறிகளும் உங்களுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் விழுது சேர்க்குறப்ப எக்ஸ்ட்ரா தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம்.
வெறும் விழுதை மட்டும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடே கொஞ்ச நேரம் வதக்கி விடணும். அப்போ தான் அந்த தேங்காய் தனியாக மசாலா தனியாக பிரியாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா, நான் குழம்புக்கு பாதி அளவு தான் முன்னாடி உப்பு சேர்த்துருந்தோம். மிச்ச பாதி உப்பு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கிற அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணி, ஒரு 4 to 4.5 கப் அளவுக்கு மட்டும் மெஷரிங் கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பொட்டுக்கடலாம் சேர்த்துருக்கனால வெந்ததுக்கப்புறமா இன்னும் திக்காகும். அதனால் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இந்த குழம்புல காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வரணும். நீங்கள் திறந்தே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சிங்கன்னா நல்ல காய்கறிகள் வெந்து குழம்பு ரெடி ஆகிடும். சப்போஸ் நம்ம அவசர நேரத்தில் டக்குன்னு நமக்கு செய்யணும் அப்படின்னா இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 1 விசில்லேருந்து 2 விசில் மட்டும் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-2 விசில் வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். காய்கறிகள் எதுவுமே குழையில் பாருங்கள். அதிக விசில் மட்டும் விட்டுற வேண்டாம், 2 விசில் வச்சா போதும். நல்லா போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இருந்தாலுமே குக்கரை திறந்ததுக்கப்புறமா 1-2 நிமிஷம் ஒரு மிதமான தீயில் கொதிக்க விட்டோம்னா குழம்பு இன்னும் நல்லா உங்களுக்கு ருசியாக இருக்கும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லி இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளியெலாம் ஊற்ற வேண்டாம், தக்காளியோட புளிப்பே போதும். நல்லா 1-2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். காய்கறிகள் பார்த்திங்கன்னா குழையில் நல்லா பக்குவமாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாதத்துலேயும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.